இன்னைக்கு பஞ்சாயத்திற்கு வாங்கலான்னு ஒரு வேலையும் காணா எவனுக்கு நம்ம பஞ்சாயத்து மேல நம்பிக்கை இல்லையா? வெளியே வரப்படாது உங்களுக்கு எல்லாம். குடிச்சு சுத்தமா தானே வர்றேன், எங்க இருக்கு வர்றீங்க? போங்க. ஈனப்பையி. ஏய் பழனிசாமி. யாரு? அட எங்க பாரு. யாப்பா நீ? நீ என்ன? நீ ஈனுகிட்ட இங்க பத்தியாப்பா பேசுற? முக்கியமான புள்ளி பஞ்சாயத்து பழனிசாமிங்கிறது என் பேரு, தெரிஞ்சு. ஈ அடிச்சான் பழனிசாமி சொல்றா, எருமாட்டு வெண்ணெய். எரும மாட்டு வெண்ணையா? சரி விடு, இந்த பாரு, நான் ஈ அடிக்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன், நீ வீரன் ஆயிட முடியுமா? தேவையில்லாம பொய்யகிய சொல்லி பஞ்சாயத்துல சிக்கி பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாயிரார. அப்புறம் நான் குடுக்கற தண்டனை உன்னால தாங்க முடியாத ராஜா. உண்மையில சத்தியமா சொல்றேன், நான் தாண்டா வீரன். இவன் திருந்த மாட்டாயா? இவன் திருந்தவே மாட்டான். இங்க பாரு, நீ யாரு எவரும் கண்டுபிடிக்கிறதுக்கு சிபிஐ அனுப்பியாச்சு. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள தெரிஞ்சு போக முடியும் யாருன்னு. எப்படி கண்டுபிடிப்ப? எப்படி அவதாய பஞ்சாயத்து பழனிசாமி? அதாவது சின்ன பிள்ளையில நானும் வீரனாவும் அமனக்கட்டியா ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாய் எங்களை கொடூரமா பார்த்து கோவப்பட்டு குண்டாங்குறியா வீரனாவ மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கடிச்சிருச்சு. அது எங்க கடிச்சிருக்கு, எப்படி கடிச்சிருக்கு எனக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும். அந்த ரிசல்ட் இப்ப வந்துடும், இப்ப வந்துடும். அதுக்கப்புறம் உன் நிலைமை யோசனை நீப்பா. ஓ, அது ஓ வேலை தானா? அம்மா செய்வோம்ல நாங்க. ஒரு பஞ்சாயத்து பழனிசாமி மலை கை வச்சா இன்னைக்கு இருக்கா உனக்கு பஞ்சாயத்து? பஞ்சாயத்து ஏப்பா அடிக்கிற? ரெண்டு கண்ணத்துல ஈ இருந்துச்சு, அதான் அடிச்சேன். ஈ இருந்துச்சா? அப்ப அடிச்சு கொல்லணுங்கிற? கொல்ல தாண்டி போறேன் உன்னைய. என்னைய கொல்ல போறியா? பின்னடா, ஒரு வயசு பிள்ளைட்ட நாய் கடிச்சதெல்லாம் சொல்லி ராத்திரி போறான். என் இடுப்ப வந்து செக் பண்ணிட்டு இருக்கா. செக் பண்ணாளா? செக் பண்ணிட்டாளா? அப்ப இங்க தலம்பு இருக்காங்க, தலம்பு இருக்காங்கிற எங்க காட்டுங்க. என்னப்பா தலம்பு இருக்கப்பா? அப்புறம் கடிச்ச எல்லாம் இருக்குமா? அப்ப நீ உண்மையிலேயே வீரன் தானா பழனிசாமி? போன மாசம் டெல்லிக்கு போய் ஏதோ குத்து விளக்கு ஏத்தணும்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? அண்ணே குத்து விளக்கு ஏத்தவாங்கன்னு கூப்பிட்டாங்க, என்னால வர முடியாதியான்னு. உடனே ஒரு குத்து விளக்கு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டாங்க. நான் இங்க இருந்து கொளுத்தி அனுப்பி விட்டேன். இங்க இருந்து எரிஞ்ச மணிக்கேவா கொண்டு வராங்க? என்ன பண்றது நம்ம? அப்படித்தானே பண்ணி ஆகணும், பிஸியா இருக்கும்ல. மறுபடியும் அவங்க என்ன போன் பண்றா? ஹலோ பழனிசாமி ஸ்பீக்கிங். என்ன அர்ஜென்ட்ரா? இந்த ஈக்கு பயந்துகிட்டு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஒரு மனுஷன் போனா எப்படா வாழ்றது? என்ன அவஸ்தடா? கேவலம் ஒரு ஈய போய் கடவுள் எனக்கு எதிரியாக்கிட்டானையா? என்னது ஐயா, சொல்லி வாய்மூல அடுத்துல கிளம்பிடுச்சாயா? அப்பப்பா நான் என்ன பண்ணுவேன்? சுத்தமான இடம் நினைச்சாலும் இங்க வந்தேன், இங்கே என்ன அட்டாக் பண்றாங்களே. இவ்வளவு பெரிய மனுஷன் தவளை மாதிரி ஆயிட்டனே. போற பாதையில பப்பர பண்ணி பரப்பிட்டு உட்கார்ந்துருக்கான் பாரு. மானம் கெட்டவன். ஒரு ஓரமா மறைவா உட்கார கூடாது. அடி பாவி மவளே, கழுத்துல மொட்டாளையா? நானா வாடிங்க உட்காந்தேன்? நான் ஒரு ஓரமா தான் உட்காந்தேன். மொத்த ஈங்க ரோட்டுக்கு பத்தி விட்டுச்சு.
புள்ளு கிட்ட புடலில் போட்டு போறா. ஒரு ஈ முத கொண்டு நம்மளுக்கு உதவி கொடுக்குதுயா, அவனவு கவலமாவளா போயிட்டு வேட்டியெல்லாம் வேற நாரி போச்சடா. நீ வீடு வரைக்கும் ஈயெல்லாம் வரட்டிட்டு வருமே, நான் என்ன பண்ணுவேன்? ஒன்னுக்கையும் பாதி நிப்பாட்டியாச்சு. ஈயில்லாத நம்ம இங்க வந்தா இங்கேயும் ஒரு ஈ வாயில வந்து உரைச்சிட்டு போகுது. ஈயெல்லாம் என்னைக்கு ஒளியுதோ அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி. ஏப்பா வீரண்ணா, அது என்ன நம்ம ஊர்ல ஃபேக்டரியெல்லாம் இழுத்து முடிச்சிட்டாங்களா? விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு விவசாயம் அப்புறம் அடிச்சு விரட்டிருக்காங்களா? பத்தாவதுக்கு உன் பொண்டாட்டி ஓண்டிருந்து பிரிச்சு கோர்ட்டு கேஸ்ல வேற போயிருக்காங்களா? இதெல்லாம் ஏன் என்கிட்ட நீ சொல்லல? சொன்னாவா? சொல்லியிருந்தா பஞ்சாயத்துல அப்படி 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 கண்ணு எம்மைக்கிறக்குள்ள பூராத்தையும் தீர்த்து பண்ண போனா. யார் நீ? பின்ன என்ன சாதாரணா? பஞ்சாப் ஹரியானா குஜராத் மகாராஷ்டிரா பாம்பே கல்கத்தா என்ன இங்கெல்லாம் லாட்ரி வியாபாரம் பண்ண போறியா? அவங்க எல்லாம் வந்து எங்க பஞ்சாயத்தை தீர்த்து போறாங்க சொல்ல வந்தா லாட்ரி வியாபாரம் பண்ண போடா. பஞ்சாயத்து? ஓ பஞ்சாயத்து பத்தி எனக்கு தெரியாதா? என்ன பஞ்சாயத்து ஆரம்பிச்சோன்னா அஞ்சாறு ஈ வந்துடும். ஈய வெட்டுறேன் சொல்லி துண்டு எடுத்து சுத்திக்கிட்டே ஏழு ஊர் தாண்டி போயிட்டு எட்டு மாசம் கழிச்சு திரும்பி வருவேன். பஞ்சாயத்து உனக்கு தெரிஞ்சு போச்சா? உனக்கு தெரிஞ்சு போச்சா? நீ சொல்றது உண்மைதாப்பா. இப்படிதான் போன வாரம் ஒரு அஞ்சாறு ஈ வரதுக்கிட்டே ஓடி போய் ஒரு இடத்த திரும்பி பாக்குறேன். திருச்சியை தாண்டிட்டேங்கிறாங்க. அப்புறம் அப்புறம் என்ன பிச்சை எடுத்து அசிங்க? என் சொந்த செருப்பு அப்பப்ப தச்சு பழக்கம். அந்த அனுபவத்தை வச்சு வரவன் போறவனுக்குலாம் செருப்பு தச்சு கொடுத்து ஒரு வழியா காசுகளை தேத்தி லாரியில குரங்கு டாப்ல வந்தேன். இப்படிதான் டிரைவர் துப்புனா? அவன் ஏன் துப்புனா? அவன்ட கடன் சொன்னா? ஏண்டா இதெல்லாம் ஒரு புலப்பாடா? ஏறலப்பா. சரி ஏன் புலப்ப விடு. உன்னை பத்தி ஊர்ல நிறைய கேள்விப்பட்டனையா? என்ன கேள்விப்பட்ட? என்னமோ நம்ம ஊர்ல பேக்டரி கட்டுறதுக்கு கவர்மெண்ட்ல பணமெல்லாம் ஒதுக்க வச்சுட்டியா, இடமெல்லாம் கேட்டு வாங்கிட்டியா, ஊர் ஊரா ஓம்பேச்சாத்தா இருக்கு. அதுக்கு தானே இப்படி நல்லா கஷ்டப்பட்டு இருந்தோம். அப்ப நம்ம ஊர்ல ஊர எல்லா வேலையும் சந்தோஷமா இருப்பான்? சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்ல, ஒவ்வொரு தொழிலாளியுமே முதலாளி தான். கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கா? காலைல பூமி பூஜை வச்சிருக்கேன், வந்து சார். ஆமா பூமி பூஜைனா என்ன? அப்படியே இருச்சனா நீ பஞ்சாயத்து தலைவர். அப்ப உனக்கு தெரியலன்னு சொல்லு. விடுப்பான வேளாண் கிட்ட தெரிஞ்சுக்கிறேன். வர்ற வழியில பார்த்த ஆறு ஏரி குளம் குட்டை மாடை மாளிகை கூடை கோபுரம் இதெல்லாம் இவளோட சேர்ந்து எனக்கு சொந்தமா இருக்குண்டா. பஸ் பேசாம உங்களை கடத்திட்டு வந்துடுறேன். நீங்க கடத்தினீங்கன்னா ஆளை மட்டும்தான்டா கடத்துவீங்க. அவ மனசை கடத்தணும்டா, அது என்னால மட்டும்தான் முடியும். பாஸ் அவங்க இத்தனை வருஷம் உங்களுக்காக காத்துட்டாங்களா பாஸ்? அவ எனக்காக காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் அவளுக்காக காலமெல்லாம் காத்துக்கிட்டு இருப்பேன். அந்த காய் கனியும் என் கையில கிடைக்கும். வருஷம் 365 நாள் மழை ஏமாத்திருச்சேன்னு கவலையே எனக்கு கிடையாது. ஒரே ஒரு நாள் மழையில ஏரி நிறையும் குளம் நிறையும் குட்டை நிறையும் ஆறு பெருகெடுத்து ஓடு, அதுல நாங்க ரெண்டு பேரும் நீந்துவோம்டா, நீந்துவோம். நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஜெயிச்சிட்டீங்க. வைக்கலையா? வாங்க. என்ன சொல்ற? தொழிற்சாலைக்கு போடுற பூட்டு வீரண்ணாக்கு வைக்கிற வேட்டுன்னு நம்ம வைக்கலையா ஐடியா கொடுத்தாரு, அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்பதான் தபால்காரன் நோட்டீஸ் கொடுத்துட்டு போறான். தொழிலாளர்கள் வயிற்றுல அடிச்சா வீரண்ணா தானே வழிக்கு வருவான்னு இவர் சொன்ன யோசனை சரியா போச்சுங்க. நீங்க பாத்தீங்களா, இப்ப விவாகரத்து வேணும்னு வீரண்ணா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி இருக்கான். தம்பி தம்பி. எதுக்கு தம்பி கும்பி எல்லாம்? சாருக்கு தான் லாவும் தெரியும் லாங்குவேஜும் தெரியும், அவரே படிக்கட்டும். படிக்கிறதுல நேரம் இல்ல, எனக்கு பசி ஆகுது. நான் சாப்பிடற மெஸ்ல கரெக்ட் டைம் போடலன்னா க்ளோஸ் பண்ணிடுவேன். அப்ப வெளியில போய் சாப்பிடணும். என்னது வெளியே போய் சாப்பிடுறதா? எவ்வளவு பெரிய காரியத்தை சாதிச்சிருக்கீங்க, வெளியே போறேங்கிறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு அம்மா வீட்டுலதான் விருந்து. அம்மா உங்க பர்மிஷன் இல்லாம சொல்லிட்டேன். பாவம் தரித்திர பசி போல இருக்கு, சாப்பிடலாமா? வாங்க வாங்க. ஐயாவை கவனிங்கடி. யோ மொட்டை ஐயாவை கவனினா தொடர்பு தொட வந்துரு பொருள். வேற நோட்டீஸ் அனுப்பிச்சு நாம தானே தெரிஞ்சது. பிச்சு போடுவோம், பிச்சு அதுக்குள்ள சாப்பிட்டு ஓடிடுவோம்.